வந்து ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இது இட்லி மாவு, இந்த பதத்தில் வச்சுக்கணும். இது வறுத்த முந்திரி, தேங்காய், வெல்லம் பாவு எடுத்தது, பாவு எடுத்து இந்த போல் வச்சுக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பாவை மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெள்ளத்தையும் மாவையும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எடுத்து பார்த்தா தேங்காய் அந்த இது நல்லா தெரியும். இது இப்போ லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணணும். எடுத்து ஊற்றும்போது நல்லா ஒரு வாட்டியும் இப்படி கிளறி நல்லா எடுத்து ஊற்றணும். அப்போ தான் அந்த முந்திரி பருப்பும் அந்த தேங்காய் வந்து கலந்து வரும். வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஒரு குழியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலக்கி நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் பணியாரம், குழி பணியாரம். இது ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி மாவுலேயே டக்குன்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்காக ஹோட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க வந்து ஈவினிங்கில் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.